நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப சப்போஸ் வந்து விஜயகாந்துக்கு நீங்க ஓட்டு போட்டு அந்த ஆளை சிஎம் ஆக்குறீங்கன்னு வைங்க, உலக மன்றங்கள்ல அந்த ஆள் வந்து இந்த பகுதி மக்களுடைய சிஎம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா முடிவு பண்ணிடுவான். உலகத்திலேயே மடத்தனமான ஒரு இனம் ஒன்று இருக்குன்னா அது தமிழ்நாட்டுல தமிழன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். விஜயகாந்த் மாதிரியான ஒரு ஒரு ஆளுக்கு வந்து நம்ம வாக்கு செலுத்தினா அதுதான் நடக்கும். இன்னைக்கு விஜயகாந்துக்காக போட்டி அதிமுக இருந்து திமுக இருந்து எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அந்த கட்சியோட பேருக்கு என்னங்க முதல்ல கொள்க? இப்ப நாங்க நாம் தமிழர்னு வச்சுக்கோம். ஏன் நாம் தமிழர்னு பேர் வைக்கிறோம்? தமிழ் இனத்துக்கு உணர்வு இல்லாம இருக்கு. நம்மளே நம்மள அடையாளம் நாமெல்லாம் தமிழர்ரா, நாமெல்லாம் தமிழர், அதனாலதான் நாம் தமிழர் கட்சி பேரு. தேமுதிக என்ன பேரு? தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதுக்கு என்ன தேசியம்னா என்ன? எந்த தேசியத்துக்கு எந்த முற்போக்கு, எங்க திராவிடம், என்ன கழகம், என்ன இது பேரா? இது வேண்டாவரப்புக்கு பிள்ளையை பத்தி காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி கட்சியைக்கு பேர் வச்சிருக்காங்க. இதான் உண்மை. பேர் வைக்க மூடி தெரியல. அவங்க கீழே நாட கொடுத்தீங்க என்ன பண்ணுவோம் சொல்றான். அந்த ஆளு நம்மால் வர திட்டமாமா. அந்த அவங்க அவங்க தேர்தல் அறிக்கையை விட்டாங்க. அதுல நம்மால் வர திட்டம் என்ன? நம்மால் வர திட்டம் வெளிநாடுகள்ல போய் அவங்க எப்படி விவசாயம் பண்றாங்களோ அதை பார்த்து அதை தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துவாங்களா? இதுதான் நம்மாழ்வார் திட்டமாமா. அந்த மனுஷன் நம்மாழ்வார், அந்த ஐயா வாழ்ற வரைக்கும் வெளிநாட்டுக்காரன் சொல்றதை கேட்காத, வெளிநாட்டு பொருளை வாங்காத, வெளிநாட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட புகுத்துனத செய்யாத, வெளிநாட்டுக்காரன் விவசாய முறை நமக்கு ஆபத்தானது, நம்ம நாட்டு விவசாய முறைகள் தான் நமக்கு நல்லது, வெளிநாட்டு மாடை வாங்காத, நம்ம நாட்டு மாடுகளை வளரு, இதுதான் இந்த ஆள் சொல்லி கடைசி வரைக்கும் இருந்து செத்து போனாரு. அவருக்கு அவரோட பேரை வச்சு திட்டம் நம்மாழ்வார் பசுமை திட்டமாமா. அந்த திட்டம் என்ன? வெளிநாட்டுல எப்படி அவன் விவசாயம் பண்றானோ அதை தானே இவ்வளவு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்படியே அதானே பண்ணிட்டு இருக்கோம். மான்சாண்ட காரணம் எதை கொடுக்குறான்?